ஷிவாங்கி நேத்து அவங்களோட ஃபேன்ஸ்க்காக ட்விட்டரில் ஸ்பேஸ் வந்தாங்க. ஸ்பேஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்னா என்னென்னா, நிறைய பேர் சேர்ந்து அதில் வாய்ஸ் கால் பேசலாம், அதை லட்சக்கணக்கான பேர் ஒரே டைமில் பார்க்கலாம். ஷிவாங்கி அவங்களோட ஃபேன்ஸ் அப்படின்னு நிறைய பேர் அந்த ஸ்பேஸ் காலில் கலந்துக்கிட்டாங்க. அதில் நிறைய விஷயங்களை ஷிவாங்கி பேசினாங்க, அஸ்வின் பற்றி பேசினாங்க, அப்புறம் அவங்களோட காலேஜ் லைஃப் பற்றிலாம் பேசினாங்க. பட் அந்த கான்வர்சேஷனோட கிளிப்பை ஷேர் பண்ணாதீங்கன்னு ஷிவாங்கி ஃபேன்ஸ் கேட்டுக்கிட்டதுனால நம்ம சேனலில் ஷேர் பண்ணலை. அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஷிவாங்கி ட்விட்டரில் ஒரு ட்விட் போட்டிருந்தாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஸ்பேஸ் ஆப்ஷன் ரொம்பவே நல்லா இருக்குது, என்னோடய ஃபேன்ஸ் கூடலாம் பேசினது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. கூடவே அசாங்கிங்கிற வேர்டையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இதுலேருந்தே ஷிவாங்கி அஸ்வின் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்கன்னு நல்லாவே தெரியுது. ஏன்னா அசாங்கி வேர்ட் குக்வித் கோமாளி ஷோக்காக கிரியேட் பண்ணது, அந்த ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் இது கண்டினியூ ஆகுது. இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணு கூட ஒரு பையனை வச்சு சேர்த்து வச்சு பேசுகிறத யாருமே விரும்ப மாட்டாங்க. பட் ஷிவாங்கி இந்த வேர்டை ஷேர் பண்ணுறதை பார்த்தா ஷிவாங்கி அஸ்வின் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்காங்கன்னு தெரியுது. இப்போ இந்த அசாங்கி வேர்ட் ட்விட்டரில் இந்திய லெவலில் ட்ரெண்ட் ஆகிட்டு வருது. லேட்டஸ்ட்டாக கொடுத்த அசாங்கி இன்டர்வியூ வேறு லெவலில் ஹிட் ஆகிருக்குது. அதோட பார்ட் 2 கூடி சீக்கிரமே ரிலீஸ் பண்ணுவாங்க. அஸ்வின் ஷிவாங்கி இவங்க ரெண்டு பேரில் யார் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ அவங்களோட நேமை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.